கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நிரம்பி வழியத்தக்கதாய் தேவன் நன்மை செய்ய விரும்புகிறார். தேவன் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஒருவரும் கண்டதில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை, கற்பனையிலும் கூட நினைத்து பார்ப்பதில்லை என்று இன்னொரு இடத்தில் வசனம் சொல்கிறது. ஆனால் அது நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசத்தில் நாம் எப்படி விசுவாசிக்கிறோம் என்பதன் அடிப்படையில் தேவனுடைய வல்லமை நமக்குள் கிரியை செய்கிறது. நீங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் ஏராளமான நன்மைகளை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது தேவன் தம்முடைய நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிரப்புவார். தேவ பிள்ளைகளே, சிறிய கடுகு விதை அளவு விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், அதை கொண்டு நம்மால் மலைகளையும் பெயர்க்க முடியும் என்று வேதாகமம் சொல்கிறது. நமக்குள் எவ்வளவு விசுவாசம் இருந்தாலும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதும் அதை விசுவாசிக்கும் போதும் விசுவாசம் நமக்குள் வளர முடியும். இன்று தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். நீங்கள் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் ஏராளம் தாராளமாய் தேவன் உங்களுக்கு செய்வார். விசுவாசியுங்கள், தேவன் தம்முடைய வார்த்தைக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் காண பண்ணுகிற எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.